கிரானைட்ஸ் தான் அதிகமாக போ இருக்கிறது. டைல்ஸு கிரானைட்ஸ் அந்த மாதிரி தான். எந்த மாதிரி கல் எங்கெல்லாம் நீங்கள் வர வச்சு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஆந்திரா கல் வர வச்சு தரோம், பர்கூர்லேருந்து கல் வர வச்சு தரோம், அப்புறம் பெங்களூர் சைட்லேருந்து வர வச்சு தரோம். ஆ, கஸ்டமருக்கு எந்தமாரி தேவையோ அந்த கம்பெனி கல்லும் வர வச்சு தரோம். இது டைனிங் டேபிள்லாம் இருங்க நினைக்கிறேன், இதை பார்த்துட்ருக்கீங்களா? இது பார்த்தா டைனிங் டேபிள். இந்த மாதிரி வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே ரெடி பண்ண அந்த டைனிங் டேபிள் தான். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த எந்த ஷேப்பில் எந்த மாதிரி கேட்டாலும் உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக தருவாங்க. விழுப்புரம் டு திருவண்ணாமலை செல்லும் வழியில் கண்டாச்சிபுரத்தில் கடை உள்ளது. ஸோ பே வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோலோவை பார்த்திங்கன்னா ஒரு பே வீடியோ எடுக்கலான்னு போக போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. வந்துச்சு காமிச்சுனால ஒன்றும் பிரச்சனை போயிடலாம். உங்களுக்கு என்னென்னா இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி வாய முடியல, இப்படி ஆஃப் ஆகும். ஏன்னா நம்ம சுடுகாட்டுக்கிட்ட வர பார்த்தா சங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊத ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அந்த சங்கு சவுண்டு பார்த்திங்கன்னா நிற்கவில்லை. பட் இந்த இடத்துல கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு த்ரில்லாக தான் இருக்குது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு சங்கு சவுண்ட், பட் எங்கேருந்து கேட்குறதுனா எனக்கு தெரியல. மறுபடியும் மறுபடியும் காமிச்சிடறேன். நான் சொலோவாக தான் வந்தேன், சைக்கிளில் மட்டும் தான் வந்தேன். நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு அந்த செட் பேஸ் காமிப்பேன். நம்ம கணக்கு எதுவும் தென்பட்டுருக்கு சார். எரிப்பாங்களா, எரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. வந்த முக்கியமான வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த சேலஞ்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். அப்படி என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேய்க்கு பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிடிக்குமா, அதனால இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதை எடுத்து காமிச்சோம்ல பேய் பச்சை சாப்பிட்டா பிடிக்கான்னு சொல்லிட்டு நான் வரத்தையே பார்த்தீங்கன்னா வாங்கி தந்திருக்கேன். அதாவது பெருட்டியை பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது வாங்கி தந்திருக்கேன். நான் சைக்கிள் எங்கெல்லாம் அந்த ஆடியோ கேட்டுதான்னு தெரியும், எங்கே சங்கு ஊற்றினாங்கன்னு தெரியல. உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்தாலும்
சேலஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிணத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிகிரி வச்சுட்டு இருக்க சொன்னாங்க. பட் இப்போ அங்கே இப்படி இருக்க போகிறதுல அந்த கஞ்சா நம்ம இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லே பார்ப்போம். அந்த சிக்கன் இல்லை அந்த பன்னிகிரி வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா குடிகாரங்க வேறு ரெண்டு பேர் மூணு பேர் நினைக்கிறேன் வந்து கொஞ்சம் அப்படி போய் சண்டை மாஞ்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அங்கேருந்து ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சொல்ல மாத்திட்டேன். அந்த பன்னிகிரி பார்த்தீங்கன்னா வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், ஹாஃப் அன் அவர் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். வச்ச இடத்துலாம் பன்னிகிரி எப்படி இருந்தது அங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோ அப்படியே தான் திருப்பி அங்கே இருந்தது. வர பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு அழுவுற சத்தம் அந்த மாதிரி எதுன்னு கேட்டிருந்தது. என்னென்னு சைக்கிள் நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா ட்ரெயின் சத்தம், ட்ரெயின் போகிற சவுண்டு கேட்டுது. அதை தான் பார்த்தீங்கன்னா அழுவுற சத்தெல்லாம் ட்ரெயினோட சத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டு எக்கோடிச்சு அந்த மாதிரி கேட்டுது. கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்தது. ஏன்னா சோலோவை பார்த்தீங்கன்னா பன்னிகிரி எடுத்துகிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.